ஹலோ, நான் தான் கல்யாண சுந்தரம் பேசுறேன். அந்த பொண்ணு மேட்ரு என்னாச்சு? எனக்கு பிக்ஸ் பண்ண பொண்ணுக்கு பிக்ஸ் ஒன்னு செத்து போயிட்டாளா? என்னையா சொல்றீங்க? அட பண்ணாடுகளா, பார்த்தது ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் போச்சா? அல்லே இந்த காஃபி பாடா. என்ன நாலஞ்சு நாள் ஆளை காணா? எனக்கு திடீர்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா. உனக்கு என்னடா வயசு? 14. 14 கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமாண்ணே. ஆமா, எத்தனை பொண்ணு பாத்தீங்க? இது எத்தனாவது பொண்ணு கட்டின? நீ நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கலல்ல, ஒன்னே ஒண்ணு பார்த்தேன், உடனே ஓகே ஆயிடுச்சு. பொண்ணு கும்முன்னு இருப்பானே, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணே. ஆமாடா, சில தர்த்தரம் பிடிச்ச உனக்கு அதெல்லாம் கிடைக்காது. மார்க்கெட்ல வேலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திரை கத்திரிக்கவா? நீ பக்கத்து வீட்டு ஆண்டிய மரியாதை இல்லாம கூப்பிடியாமே, அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உண்மையா? இல்லம்மா, நான் அவங்கள ரொம்ப மரியாதையா தான் கூப்பிட்டேன். எப்படிதான் கூப்பிட்ட? நீ மரியாதையா வெளியே வாங்க ஆண்டின்னு கூப்பிட்டேம்மா. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசிய போட்டு போங்க. ஊசிய போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசிய போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். எங்க ஊர்ல மழையே இல்லங்க. அப்புறம் என்ன செய்ய? ரெண்டு கழுதியில் கஞ்சாலம் பண்ணி வச்சோம், ஊருக்குள்ள வெள்ளமே வந்துச்சு. ஐயோ, அப்புறம் என்ன செய்ய? டைவர்ட் பண்ணி வச்சோம், என்ன போயிடுச்சு அப்படின்னா. ஐயோ, ஹலோ, லேப்டாப்ல வைஃபை எப்படி கனெக்ட் பண்றது? லேப்டாப்ல செட்டிங்ஸ் போ. போயிட்டேன். மேல என்ன இருக்கு? மேல ஃபேன் இருக்கு. ஒரு கயிறை கட்டி என்ன பண்ணு? தொங்கு. பிங்கி, கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வாமா. போங்கம்மா, அதெல்லாம் போக முடியாது. என்ன தம்பி பண்ணுவ? இப்படி மாத்தி நீ பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ? பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். சரிபட மாட்டாங்க. தாமதம். ஏன்? போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனோம். அப்ப ரைட் கிட்னி எடுத்துக்கடா. இது ரொம்ப தாமதம். இது எதுக்கு? அதுக்கு முதல் வாரம் தான் சீர்காழி சின்ன முத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனோம். அப்ப கிட்னியே இல்லையா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தர நக்கிட்டு போறீங்க. பரிச்சு எப்படா எழுதிருக்க அப்படின்னாரு. தெரிஞ்ச வரைக்கும் எழுதியிருக்கேன், பரவாயில்ல. எப்படி எழுத்தாப்புல உட்காந்து எல்லாம் அவன் பேப்பர்ல எனக்கு எவ்வளவு தெரிஞ்சு அது வரைக்கும் எழுதிருக்கேன். ஒன்னும் காட்ட மறந்து சான்ஸ்ல போயிடுச்சு. சரி, எப்படி எழுதுன? பேனாவில எழுதுனேன். தெரியாம எழுதிருக்கு. எத்தனை மார்க்கடா வரும்? டீச்சர் போடுற மார்க் தான் வரும். உங்க அம்மா கிட்ட சொல்லி உனக்கு திருஷ்டி சுத்தி போட சொல்லுங்க. நான் ரொம்ப கண்ணு வச்சிட்டேன். முதல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லி உனக்கு துணூர் போட சொல்லு. அது பேய் பிடிச்சாதானே போடுவாங்க? அதுக்குதான். ஏங்க, நீங்களே ஒரு பேயின்னு சொல்லாதீங்க பிளீஸ். பேர சொல்லு. கும்பரசாமி. சரிப்பா, பேர என்ன சொல்லு? கும்பரசாமி. பயப்படாதடா, அடிக்க மாட்டேன். பேரத்தான கேட்டேன், அறிக்கேண்டா இத்தனை கும்பிடு போடுற? ஓ, உங்களை கும்பிடுறேன்னு நினைப்போம். நம்ம பேராத